இங்கே தங்களோடு இருப்பது அகிழ்மதி அல்ல மதுமதி என்றும் அவளின் குடும்பம் பின்புலம் பற்றி கூறியதும் அங்கிருந்த அனைவருக்குமே திகைப்பு. ஏன், எதற்காக அத்தனை சொத்து சுகம் என இருக்கும் பெண் இத்தனை காலம் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாள்? அனைவரிடமிருந்தும் தன் அடையாளத்தை ஏன் மறைத்திருந்தாள் என்று எதுவும் புரியாமல் குழம்பி போய் நின்றிருந்தனர். அதை சுதனிடமும் கேட்டனர். எனக்கும் ஓரளவுக்கு தான் தெரியும். முழுசாக அங்கே என்ன பிரச்சனை, ஏன் மதி அங்கேருந்து கிளம்பி வந்தான்னு அவ தான் சொல்லணும், எனக்கு தெரியல என்றான் அவன். இவை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த பாட்டியும், சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இப்போது அவளை பற்றின உண்மையான தகவலை சொல்லி அவங்ககிட்ட விசாரிக்க சொல்ல என்று கூறினார். சுதனும் ராமுடன் சென்று சில பல விஷயங்களை தனக்கு தெரிந்தவற்றையும் கமிஷனரோடு பேசி கொண்டிருக்க பாட்டி கார்த்தியிடம் கேட்டார். இன்னும் ஏன் கீர்த்தி குழந்தைங்கள்லாம் வரல, ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேளுப்பா என்று கூறியதும் அவனும் மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருந்தான். ஆனால் மறுமுனையில் யாருமே எடுக்கவில்லை, டிரைவரும் ஃபோனை எடுக்கவில்லை என்று கூறினான். இவர்கள் என்னவோ ஏதோ என்று பதறிக்கொண்டிருக்க அந்த நேரத்தில் வீட்டிற்குள் கார் நுழைய அனைவரும் இறங்கினார்கள். கீர்த்தியின் தலையில் அடிபட்டிருப்பதைக் கண்டு அவன் வேகமாக விரைந்தான். ஏய் கீது, என்னாச்சுமா என்று பதற, குணா குணா அஜுவை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க கார்த்தி, அண்ட் ராகினியையும் கடத்திட்டாங்க என்று அழுகையுடன் அவர் கூறினார். அனைவரும் அதிர்ந்து போய் நிற்க கார்த்தி அவளை சமாதானப்படுத்தியபடியே மற்றவர்களிடமும் என்ன நடந்தது என்று தெளிவாக கேட்டான். சுதா, கீதா, பிங்கி, சபரி நால்வரும் அங்கே நடந்தவற்றை கூறினார்கள். கார் பார்க்கிங் பக்கத்துலேயே இல்லைன்னு எங்களை மாலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் தள்ளி இறக்கி விட்டுட்டு டிரைவரை கார் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிட்டு வர சொன்னோம். இன்றைக்கி மாலுக்கு போக வேண்டாம், வெளியில் இருக்கிற கடையில் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்க்கலாம்னு குழந்தைங்க ஆசைப்பட்டதால் அங்கேயே தான் ஒவ்வொரு கடைக்கும் போயிட்டுருந்தோம். குழந்தைங்க தாகமாக இருக்குன்னு சொன்னதால் நானும் கீதாவும் ஆப்போசிட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். கீர்த்தி அக்கா ராகினி கூட குழந்தைங்களை மரத்துக்கிட்ட நிழலில் நின்று தான் பார்த்துட்டு இருந்தாங்க. கையை பிடித்தபடி தான் அச்சு நின்றிருக்க அவள் பிடிக்க மாட்டேன் என விளையாடி கொண்டிருந்தாள். அதற்குள் அச்சு கையில் வைத்திருந்த பந்து தவறி கீழே விழ காற்றில் உருண்டோடியது. என் பால் போது போது என்று அச்சு கத்த ராகினியும், ஐயோ இருடி நானே எடுத்துட்டு வரேன் என்று பாலை எடுக்க சென்றாள். கீர்த்தியோ இவர்களை கண்டுவிட்டு, ஏய் ராகினி பார்த்து ஓரமா போ என்று திரும்பி அவரிடம் கூறிக்கொண்டிருக்க அதற்குள் அச்சு சற்று தொலைவில் மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெரி போன்ற பொம்மை வேடம் அணிந்து ஒரு கடை முன்னே ஆடிக்கொண்டிருப்பதை கண்டவள், ஹை மிக்கி மவுஸ் என வேகமாக கீர்த்தியின் கைகளை சட்டென விட்டுவிட்டு அங்கே ஓடினாள். கீர்த்தி இவள் புறம் திரும்பி அச்சுவை பிடிப்பதற்குள் வேகமாக அந்த நேரம் காற்றடிக்க மண்புழுதி கீர்த்தியின் கண்களில் பட்டதும் கண்களை மூடி ஒரு சில நொடிகள் சற்று தடுமாறினாள். சபரியும் அச்சுவை கண்டுவிட்டு, ஏ அச்சு ஓடாத என்பதற்குள் குணா அச்சுவை நோக்கி ஓடி பிடித்தான். ராகினியும் வேகமாக இவர்களிடம் வந்து என்னவாயிற்று என்று கேட்க பிங்கியும், ஆண்டி கண்ணில் தூசி விழுந்துச்சு, அச்சு அங்கே பொம்மையை பார்த்துட்டு ஓடிட்டா, குணா போய் பிடிச்சிட்டான், அதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்க என்று கூற ராகினியும், இவ்வள ரெண்டு பேரும் சீக்கிரம் இங்கே வாங்க, அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் என்று ராகினி கூறிவிட்டு சில அடிகள் பின்னால் செல்ல சபரி திரும்பி பார்த்தவன், டே குணா பின்னாடி வண்டிடா என்று கத்தி அவனை நோக்கி ஓடும் முன் அந்த வண்டி திறந்தது. உள்ளிருந்தவர்கள் அச்சுவை வண்டிக்குள் இழுத்தார்கள். குணாவும் அவனின் கைகளை இறுக பற்றியிருந்ததால், டெய் சீக்கிரம் அவனை இழுத்து உள்ளே போடுங்கடா, இங்கே அதிக நாள் இருக்க முடியாது என்று ஒருவன் கூற இருவரையும் ஏற்றிக்கொண்டு அந்த வண்டி மின்னலென அங்கிருந்து கிளம்பியது. அதே நேரம் பின்னால் சத்தம் கேட்க சபரி திரும்பி பார்த்து, அம்மா என்று கத்தியபடி கீர்த்தியிடம் ஓடினான். சபரி முன்னே பார்த்து ஓடிய அதே வேளை பின்னால் ராகினியை இருவர் பிடித்து இருப்பதை கண்டாள் கீர்த்தி. கீர்த்தி தன் கண்களை தேய்த்து கொண்டே, ராகினி பின்னாடி என்று கூறியபடி அவர்களை நோக்கி நடந்தவள், விடுங்கடா அவள என்று ஒருவரின் கையை பிடித்து இழுக்க கீர்த்தியை அவன் தள்ளிவிட்டு மயக்க மருந்தை ராகினியின் முகத்தில் அடித்து அவளை வேறொரு வண்டியில் போட்டுக்கொண்டு அந்த வண்டியும் இன்னொரு புறம் கிளம்பியது. தள்ளிவிட்ட வேகத்தில் கீர்த்தி மரத்தில் இடித்து கீழே விழப்போக அப்போதுதான் சபரியும் திரும்பினான். அம்மா என்று அவனும் போட,
ஆண்டி இங்க பாருங்க, இங்க பாருங்க என்று பிங்கியும் மயங்கி ரத்தம்படிய கீழே விழுந்த கீர்த்தியை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். சபரி வேகமாக தண்ணீர் எடுத்து கீர்த்தியின் முகத்தில் தெளித்தவன் அவள் கண்முழிக்கவும், பிங்கி நீ அம்மா கூட இரு, நான் போய் டிரைவர் அங்கிளை கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு துரிதமாக செயல்பட்டான். காரை இவர்களிடம் கொண்டு வர டிரைவரும் வேகமாக அவர்களிடம் வந்து கீர்த்தியை எழுப்பி அமர வைத்து தண்ணீர் கொடுக்க சபரி அதற்குள் சுதா கீதாவை அழைக்கலாம் என சாலையை கடந்தான். அவர்களும் சரியாக வெளியே வந்துவிட சபரி வேகமாக அவர்களிடம் சென்று விஷயத்தை கூறி அழைத்து வந்தான். கீர்த்தியை வண்டியில் ஏற்றிக்கொண்டு சுதா அவளுக்கு மறந்துட்டபடி வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். கார்த்தி டிரைவரிடம் பேசிவிட்டு வைத்ததுமே அவரும் வண்டியை உடனே பார்க்கிங்கிலிருந்து வெளியே எடுத்து வர, அந்த நேரம் சபரியும் அவரை தேடி ஓடி வர அவர் விசாரித்துவிட்டு உடனே இவர்களிடம் விரைந்தார். கீர்த்தி அக்கா, மொபைல் கீழே விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. வர வழியில் உங்களுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் சுதன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்புறம் உங்கள் ரெண்டு பேரோட நம்பருக்கு கால் கனெக்ட் ஆகவே இல்லை என்றாள் சுதா. கிஷோரும் இங்கே அகழ்மதி கடத்தல் தொடர்பாக தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பற்றி கூறினார். அதோடு அனைவரின் கைபேசி கட்டுப்பாடும் அவனிடம்தான் உள்ளதால் அவன்தான் எந்த அழைப்பும் வராமல் செய்திருக்க வேண்டும் என்றும் பேசிக்கொண்டிருந்தனர். நடந்த அனைத்தையும் கேட்டுவிட்டு அனைவரும் இப்போது என்ன செய்வது, எங்கே ஆரம்பிப்பது என எதுவும் புரியாமல் அப்படி அப்படியே நின்றனர். ஒரு பக்கம் அகழ்மதி, மறுபக்கம் குழந்தைகள், அதோடு மற்றொரு புறம் ராகினி. அனைவரையும் எப்படி மீட்கப் போகிறோம், யாரை நோக்கி முதலில் செல்வது என்று அனைவரும் குழம்பியபடியே யோசித்துக் கொண்டிருக்க சுதனிடம் வந்த சபரி, மாமா அந்த ரெண்டு வண்டியில் ஒரு வண்டியோட நம்பரை நான் பார்த்தேன் என வண்டியின் எண்ணை அவர்களிடம் கூறினான். அதோடு பிங்கியும் அவரிடம் வந்து, அதுப்பா ரெண்டு வண்டியும் வேறு வேறு பக்கம் போச்சு, அந்த ரோடு கொஞ்சம் தூரம் வந்து பிரியும்ல, அதில் இந்த பக்கம் அச்சு குணா தூக்கிட்டு போன வண்டி போச்சு, அந்த பக்கம் ராகினி ஆண்டி தூக்கிட்டு போன வண்டி போச்சு என இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் கைகளை காட்டி கூறினாள் அவள். தெளிவாக அவர்களிடம் விஷயத்தை கேட்டுக்கொண்டு சுதனும் ஏதோ சிந்தித்தவன், தேங்க்ஸ் செல்லும் நான் பார்த்துக்கிறேன் என்று இருவரிடமும் கூறியபடி எழுந்துவிட்டு, பெரியப்பா கமிஷனர்கிட்ட கூப்பிட்டு இந்த ஏரியா சுற்றி இருக்கிற ஆளுங்களை போக வச்சுட்டாங்களா என்னன்னு மட்டும் கேளுங்க, அண்ட் இந்த வண்டி நம்பர் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லுங்கள். சுதா உன் ஃபோன்லேருந்து ராக்கிக்கு கால் பண்ணு. கீதா நீ பிரபாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே உடனே அவனை வர சொல். பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்களும் வீட்டுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருங்க. அண்ட் முடிஞ்சால் சுதாவோட அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட சொல். சபரியிடம் அவனுடைய மொபைலை எடுத்து வர கூறியவன் அதில் தன்னுடைய நம்பரையும் போட்டு ஆன் செய்தான். இது எதுக்குடா என்று கேட்டவர்களிடம், இல்லைடா எனக்கு அவன் கால் பண்ணாலும் இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவான், அதோட மதி ராகினி குழந்தைங்க யார் ட்ரை பண்ணாலும் என்னோட இதே நம்பரில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் என்கிட்டயே இருக்கட்டும். சபரியோட நம்பரும் என்னோட நம்பரும் என்கிட்டே இருக்கட்டும். வெளியே கிளியரானதும் நான் போகிறேன். நீங்கள் யாராவது பேசணுன்னா எனக்கு சபரியோட நம்பர்லேருந்து ரீச் பண்ணுங்கள். மற்றவங்க எல்லோரும் என் நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க, அதை வச்சு அவன் ட்ரேஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கார்த்தி இந்தா அச்சோட சிம் இதில் இருக்குது, இதை நீ வச்சுக்கோ. கிஷோர் நீ சுதாவோட மொபைலை வாங்கிக்கோ. ராக்கி ஏதாவது கால் பண்ணாலோ இல்லை மதிய கூட்டிகிட்டு வரணும்னாலோ நீங்கள் யாராவது அங்கே போங்க. மற்றவங்க எல்லாரும் வீட்லேயே இருக்கட்டும். வீட்டில் இருக்கிறவங்கள கீதா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் என்று சுதன் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொன்றையும் கூறிக்கொண்டிருக்க, சுதன் ராகேஷ் லைனில் இருக்கான் என்று சுதா மொபைலை அவரிடம் நீட்ட வாங்கி பேசினான். சொல்லுடா சுதா என்னென்னமோ சொல்கிறா, அங்கே என்ன தான் ஆச்சு என்று ராகேஷ் கேட்க சுருக்கமாக விஷயத்தை கூறியவன் வண்டி எண்ணை ராகேஷிடமும் கூறிவிட்டு, இந்த வண்டியில் தண்டா ராகினியை கடத்திட்டு போயிருக்காங்க, கமிஷனர் சார்கிட்ட ஆல்ரெடி விஷயத்த சொல்லியாச்சு, நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கு, நீ விசாரிச்சு ராகினி எங்கேன்னு பார்த்து கூட்டிகிட்டு வந்துடு, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கோம், நீ பார்த்துக்கோ. ஏதாவது பேசணும்னாலோ சுதா நம்பருக்கு கால் பண்ண. அண்ட் ராகி நான் இங்கே கொஞ்சம் கிளியரானதும் வெளியே போயிடுவேன், ஒருவேளை நீ என்ன காண்டாக்ட் பண்ணணும்னா நான் வேறொரு நம்பரும் தரேன், அதில் எனக்கு கூப்பிடு என்று அவன் கூற ராகேஷும் சரி என அடுத்தடுத்து ஆக வேண்டியதை பார்த்தான். ராமும் அப்போது அங்கே வந்தவர், சுதன் ஏரியாவில் நம்ம வீட்டை சுற்றி எல்லாமே செக் பண்ணிட்டாங்களாம், சந்தேகம் வர மாதிரி இருந்த எல்லா ஆளுங்களையும் பிடிச்சாச்சு. காந்தி நகர் சிக்னலில் அதை தாண்டி வர வழியில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு விசாரிக்க சொல்லியிருக்காங்களாம் என்று இவர்கள் பேசி கொண்டிருக்க, டேய் ராகினியை கூட்டிகிட்டு வர ராக்கி அமைச்சாச்சு, அக்கியை தேடி போலீஸ் போயிருக்காங்க, இருந்தாலும் அவங்க ஏற்கனவே அவளை கடத்திருந்தா என்ன பண்ணுறது, அப்புறம் இன்னும் குழந்தைங்க எங்கன்னு கூட தெரியலையே என்று மீண்டும் அவர்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சியது.
இவை அனைத்தையும் கேட்டபடி கீர்த்தி, காஞ்சனா, வேதவள்ளி அனைவரும் மிகவும் அழுது கொண்டே இருக்க, சுதனும் குழந்தைகள் எங்கே என அதை பற்றி சிந்தித்தபடியே மௌனமாக இருந்தவன் அங்கிருந்து வெளியேறி தோட்டத்தில் வந்து நின்றான். யாரிடமிருந்தோ அப்போது அவனுக்கு அழைப்பு வர பேசிவிட்டு போனை வைத்த சுதன் வீட்டை திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு வண்டியை கிளப்பி கொண்டு யாரிடமும் கூறாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவனின் வண்டி வேகமாக சென்றாலும் மனதினுள் ஒரு சிறு நெருடல். ராகேஷ் அவனுக்கு அப்போது அழைத்தான். டேய் சுதன், நான் கமிஷனர்கிட்ட பேசி டீட்டெயில் வாங்கிட்டேன். ராகினியை தேடி தான் போயிட்டுருக்கேன். வழியில் அகியை பார்த்தண்டா, அவள் ஆட்டோவில் வந்துட்டுருக்கா. அவள் வர ரூட்டை பார்த்தா வீட்டுக்கு தான் வரான்னு தோணுது. நான் வீட்டில் யாருக்கும் கூப்பிடல. நீ வெளியில் வந்து அவளை கூட்டிகிட்டு போய்க்கோடா என்றதும் தான் சுதனுக்கு நிம்மதியாக மூச்சே வந்தது. தேங்க் காட். இல்லை ராகி, பரவாயில்ல, இனிமேல் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம ஏரியா கிட்டே வந்துட்டா தானே, ஆல்ரெடி போலீஸ்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ இங்கிருந்து இனி யாரும் அவளை கிட்னாப் பண்ண முடியாது. அவள் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவா. நீ ராகினியை கூட்டிகிட்டு சேஃபாக வீட்டுக்கு போயிடு. ஜாக்கிரதடா. ம், சரி. அம்மா, இப்போ நீ எங்கடா இருக்க? குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர போகிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தவன் இப்போது எந்த உறுத்தலுமின்றி புயலென வண்டியை செலுத்தினான்.